ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேஷ்மா ஹோம் ரெசிபி. நாம் இன்றைக்கி ஒரு கான் சாட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே அப்டேட் ஆகும். இப்போ ஒரு கானை வந்துட்டு நல்லா ஊற்றிட்டு இதை வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது மேலே கொஞ்சமாக வெங்காயம் தூவிக்கலாம். அது கூட குட்டி குட்டியாக கட் பண்ண தக்காளி, கொஞ்சமாக மிளகாத்தூள் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு, ஹாஃப் டீஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லி இலை, இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் லைட்டாக புளிப்புக்காக. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு இன்னும் காரமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அவ்வளோதான், இது கலந்தாச்சு, ரெடி ஆகிடுச்சு நம்மளோட கான் சாட். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இது மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்காக லைட்டாக தக்காளி, கொஞ்சம் வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணது, அதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட கார்ன் சாட் ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்குது. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ரேஷ்மா ஹோம் ரெசிபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.